வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளுக்காக இலங்கைக்கு அறுபத்தொன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க நிதியுதவி வழங்கும் இந்தியா பொது தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தி வேட்புமனு பட்டியலை மாவட்ட ரீதியில் இறுதி செய்து வருவதாக அறிவிப்பு பொதுத் தேர்தல் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமன குழு பவுனியாவில் இன்று கூடி ஆராய்வு ஜோசிந்தர் ராஜபக்சு ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் விரிவான செய்திகள் இலங்கையில் மேற்கொள்ளப்படவுள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்கவுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார் இதன்படி துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைகளுக்காக அறுபத்தொன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இந்தியா வழங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை தொடருந்து திணைக்களத்திற்கு இருபத்தி ரெண்டு டீசல் இயந்திரங்களை பரிசாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார் விடம் தெரிவித்துள்ளார் இதேவழி எரிசக்தி பலசக்தி சுகாதாரம் சுற்றுலா பால்வள மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் இலங்கைக்கான விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார விவகார அமைச்சர் கலந்துரையாடியுள்ளதாக அந்த நாட்டு வெளி அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி கட்சியானது நடைபெறவிருக்கும் பொது தேர்தலுக்கான தமது வேட்புமனு பட்டியலை மாவட்ட ரீதியில் இறுதி செய்து வருகிறது வேட்பாளர்களிடையே விருப்பு வாக்குகளுக்கான போட்டியினை தவிர்ப்பதற்கான பொறிமுறையினையும் தயார் செய்து வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் நிஹால் அபே சிங்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்கள் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி எந்த வகையிலும் தலையிடாது ஆனால் விருப்பு வாக்குகள் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதை கட்சி உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களிடையே விருப்பு வாக்குகளுக்கான போட்டியை தவிர்ப்பதற்கான பொறிமுறையை உருவாக்கி வருவதோடு போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக அறிவிப்போம் என்றும் கூறினார் ஏனைய கட்சிகளைப் போல் அல்லாது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நியமன பட்டியல் மாவட்ட ரீதியில் தயாரிக்கப்பட்டு வருவதோடு இறுதி செய்யப்பட்ட பட்டியல்கள் கொழும்பில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தி தனது நியமன பட்டியலில் தேசிய பட்டியலிலும் அதிகமான பெண் வேட்பாளர்களை உள்ளடக்கும் அத்துடன் தொழில் வல்லுநர்களும் அதற்குள் அடங்குவர் அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்கள் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டாது கட்சியின் கீழ் போட்டியிடுவதற்கான ஏராளமான கோரிக்கைகள் வந்துள்ளன அத்தகைய நபர்கள் மாவட்ட அளவில் நியமன வாரியங்களில் கலந்தாலோசிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் நிகால் அபிசிங் தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட நியமன குழு பவுனியாவில் இன்று கூடியது நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் களமிறங்கவுள்ள வேட்பாளர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக பதினோரு பேர் கொண்ட நியமன குழுவை தமிழரசு கட்சியின் மத்திய குழு நியமித்திருந்தது இந்த நிலையில் குறித்த நியமன இன்று காலை பதினோரு மணியளவில் பவுனியாவில் கூடியதோடு இதன்போது எதிர்வரும் பொது தேர்தலில் தேர்தலில் களமிறங்க வேட்பாளர்கள் வேட்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கலந்துரையாடலின் நியமன குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு கூட்டம் பவுனியா கோவில்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் துளசி உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் லெபனானில் நிலவும் பதற்றம் காரணமாக முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் லெபனானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அடைந்துள்ளனர் பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவதாக வெளி அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது தூதரகம் அந்த பகுதியில் உள்ள இலங்கையர்களோடு தொடர்பை பேணி வருகின்றது இஸ்ரேல் லெபனான் மோதல் காரணமாக இலங்கை பிரஜைகள் எவரும் பாதகமான விளைவுகளை இதுவரை எதிர்கொள்ளவில்லை என வெளி விவகார அமைச்சு மேலும் உறுதியளித்துள்ளது இதேவேளை இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் வளமையாக இயங்க ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் இரண்டு நாட்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த துபாய் மற்றும் அபுதாபியிலிருந்து இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இஸ்ரேலுக்கு செல்ல திட்டமிடுபவர்கள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன் அவர்களின் விமானங்களின் நிலை குறித்து தொடர்புடைய அதிகாரிகளோடு கலந்துரையாடுமாறும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் விளைவாக நூற்றி இருபத்தேழு குழந்தைகள் மற்றும் இருநூற்றி அறுபத்தோரு பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஹெஸ்போல்லாவின் புற தகவல் தொடர்பு வசதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல்களால் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இது தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளதாவது செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளனர் அதற்கிடங்கு வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை பத்து சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடந்த ஒன்பது மாதங்களில் இரண்டு லட்சத்தி நாற்பது நாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் அவர்களில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெண்களும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ஆண்களும் உள்ளடங்குவர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை முழுமையான திறமை கொண்டவர்கள் எழுபதனாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பேரும் பகுதியளவில் திறமை கொண்டவர்கள் மூவாயிரத்து எழுநூற்றி நான்கு பேரும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார்கள் இவர்களில் அதிகளவானோர் அளவானோர் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளனர் இதேவேளை கடந்த ஒன்பது மாதங்களில் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் இஸ்ரேலுக்கும் ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பேர் ஜப்பானுக்கும் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபது பேர் தென்கொரியாவுக்கும் சென்றுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் அவரது மகன் ராஜபக்ச அவன்காட் உரிமையாளர் நிஷங்க சேனாதிபதி முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எட்டு துப்பாக்கிகளும் நிஷங்க சேனாதிபதிக்கு ஒன்பது துப்பாக்கிகளும் ஜோசித ராஜபக்சவுக்கு ஏழு துப்பாக்கிகளும் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் மொத்த கண்ணிக்கு இருபத்தி நான்கு ஆகும் ஒன்பது மில்லி மீட்டர் வகை பதினாறு துப்பாக்கிகளும் அதில் உள்ளடங்குகின்றன இதில் துப்பாக்கிகளை விரைவில் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிகளை வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் மீள வழங்கவில்லை எனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் இலக்க துப்பாக்கி கட்டளை சட்டத்திற்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது துப்பாக்கிகளுக்கு சொந்தமான ரவைகளை கடற்படைக்கு சொந்தமான வெளிசரையில் அமைந்துள்ள களஞ்சி சாலைக்கு குறித்த தினத்திற்கு முன்னர் வழங்குமாறும் கூறப்பட்டுள்ளது